நேயர்களுக்கு வணக்கம். அத்திவரதர் தரிசனத்தின் போது பாஸ் இல்லாம பொதுமக்களை உள்ள விட்டதா சொல்லி காவல் அதிகாரி ஒருத்தர கலெக்டர் பொன்னையா திட்டிய வீடியோ ரொம்பவே வைரல் ஆச்சு. இது குறித்து அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. இத பத்தி இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். காஞ்சி அத்திவரதர் பாதுகாப்பு பணியில் இருந்த திருவல்லிக்கேணியை சேர்ந்த காவல் ஆய்வாளர் விஐபி லைன்ல பாஸ் இல்லாம பொதுமக்களை அலோவ் பண்ணிட்டாருங்கிற காரணத்துக்காக தான் கலெக்டர் பொன்னையா அவர் திட்டிருக்காரு. அவர் என்ன திட்டிருக்காருங்கறத நீங்களே பாருங்க. கலெக்டர் பொன்னையா கோபமா இந்த மாதிரி காவல் அதிகாரியை திட்டி தீர்த்திருக்கும் வீடியோ பல பேரை அதிர்ச்சிக்குள்ளா இருக்கு. பல்வேறு உடல் மற்றும் மன சுமைகளை கடந்து இரவு பகல்ல பார்க்காம பாதுகாப்பு பணிகளுக்காக வந்திருக்க காவல் அதிகாரிய பொது இடம்னு கூட பார்க்காம காவல் சீருடையிலேயே இருக்கும் போதே அவர் அந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசி திட்டி இருக்கிறது சரியான ஒரு செயலா அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இதுக்காக அத்திவரதர் தரிசன பணிகள்ல ஈடுபடாம நிறைய பேர் தங்களோட எதிர்ப்பையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதையடுத்து காவல் உயரதிகாரிகள் எல்லாருமே கலெக்டர் பொன்னையாவை சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையை முதலமைச்சர் முன்னிலையில வச்சிருக்காங்க. இதுக்கு பதிலளித்த முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கலெக்டர் பொன்னையா காவல் அதிகாரியை இந்த மாதிரி திட்டியது ஏற்க முடியாத ஒரு செயல், ஆனா அதுக்காக அவரை சஸ்பெண்டோ இல்ல பதவி நீக்கமோ உடனடியா செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா காஞ்சி அத்திவரதர் கோயில்ல வைபவம் போயிட்டு இருக்கனால இப்ப கலெக்டரை மாத்தினா அது ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியே எண்ணங்கள் அவருக்குள்ள இருக்கிறதாவும் தகவல் வெளியாயிருக்கு. மேலும் கலெக்டர் பொன்னையாவை இப்போதைக்கு சஸ்பெண்டோ இல்ல பதவி நீக்கமோ செய்யாம அவரை டிரான்ஸ்பர் பண்றதுதான் ஒரு சரியான வழியா இருக்கும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. சரின்னு உயர் அதிகாரிகளும் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் கலெக்டர் பொன்னையா மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமதான் இருக்குன்னு காவல் உயர் அதிகாரிகள்லாம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அத்திவரதர் வைபவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அத்திவரதர் குளத்துல இறங்கின மறுநாளே கலெக்டர் பொன்னையா அவரோட பதவியில இருந்து நீக்கப்படுவார் அப்படின்னு காவல் உயர் அதிகாரிகள்லாம் ஆவேசமா பேசிட்டு இருக்காங்க. இந்நிலையில கலெக்டர் பொன்னையா தன்னோட குடும்பத்துடன் விஐபி லைன்ல பாஸ் இல்லாம உள்ள போற மாதிரியான ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி வந்துட்டு இருக்கு. இந்நிலையில பல எதிர்ப்புகளும் சமூக வலைதளங்கள்ல வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறமும் தன்னோட தவற ஒப்புக்கொண்டு காவல் அதிகாரி கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு கலெக்டர் பொன்னையா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உணர்ச்சி வசத்தால பேசிய வார்த்தைகளை பெருசுபடுத்த வேண்டாம், காஞ்சி அத்திவரதர் பாதுகாப்பு பணியில காவல் அதிகாரிகள் எல்லாருமே சிறப்பா செயல்பட்டு தான் இருக்கிறாங்க, நாங்க எல்லாருமே ஒரு குடும்பமா இணைந்து செயல்பட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு காவல் அதிகாரி தவறு செஞ்சிருந்தா அவரை தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு கண்டிக்கிறதும் நடவடிக்கை எடுக்கிறதும் தான் ஒரு சரியான செயலா இருக்கும். ஆனா இந்த மாதிரி முன்விரோதத்தை மனசுல வச்சுட்டு செய்யற மாதிரி பொது வெளியில ஒரு காவல் அதிகாரின்னு கூட பார்க்காம எல்லோருக்கும் மத்தியில இழிவுபடுத்தும் வகையில அவமரியாதான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி இவர் பேசிருக்கிறது ஒரு சரியான செயலா இருக்குமா?
உங்களோட கருத்தை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு தரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.